அதை செயல்படுத்த வேண்டும். அவங்க கூட்டணி பிரச்சனை, அது நமக்கு நமக்கு என்ன இருக்குது, அவங்க கூட்டணி பிரச்சனை. திரும்பி வந்து இந்தி திரும்பிக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதில் ஏ ஆர் ரஹ்மான் வந்து ஒரு இமேஜ் வந்து தமிழ் அண்ணன்னு ஒரு போட்டோ வந்து அதை பாமக எப்படி பார்க்குது, அந்த இமேஜை பாமக ஏற்றுக்கிறது. அதாவது இதில் வந்து இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்து, இந்தி எல்லாம் கற்றுக்கிட்டா அது வந்து இந்தியாவின் ஒற்றுமைக்கு உதவும் என்று சொன்னார், சொல்லியிருக்கார். அது நேர் எதிராக விளைவுகள் வரும், இந்தி திணிப்பு கூடாது. இந்தி வந்து இந்தி தான் தேசிய மொழின்னு கிடையாது, தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது, அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அதுல 22 இருக்கு, தமிழ் உள்ளிட்ட 22 இருக்கு. 8வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகள் இருக்கிறது அதில். அதே நேரத்தில் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கையை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம இருமொழி கொள்கை தான். இப்போ நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேஷில் மும்மொழி கொள்கை வச்சுருப்பாங்களா? உத்தரப்பிரதேஷில் இந்தியும் இங்கிலீஷ் தான் வச்சுருக்காங்களே, ஏன் உத்தரப்பிரதேஷில் தமிழ் கற்றுக் கொடுப்பாங்களா? முதல்ல அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் இந்தி ஆங்கிலம் இல்லாமல் கூடுதலாக வேறு ஏதாவது மொழி கற்றுக் கொடுக்க சொல்லுங்களேன். எந்த மொழியும் திணிக்கக்கூடாது, அது ஒற்றுமை வராது, வேற்றுமை தான் வரும். இதுதான் 50-60 பார்த்தார்கள், அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது. ஏனால் மொழி என்பது இது வெறும் மொழி கிடையாது, இது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவம் இருக்கிறது, அதில் மொழி என்பது அதில் முதலாவது இடத்தில் இருக்கிறது, அது தனித்துவத்தில். அதில் எந்த மொழியும் யாரிடம் திணிக்கக்கூடாது. அது இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டம் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு பிள்ளை எடுத்து ஒரு பையன் எடுத்துருக்கேன், இன்றைக்கி இந்த 5 காலத்தில் கிட்டத்தட்ட 70 இளைஞர்கள் தமிழ்நாட்டில் தெரிந்து நமக்கு தெரியாமல் எவ்வளோ பிறந்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் வந்து ஏதோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்கு, அது வேண்டாம். இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எங்களுடைய கட்சி தலைவர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கின்றார்கள், கொடுத்துருக்காங்க. அதை உடனடியாக சட்டத்தை கொண்டு வந்து வலுப்படுத்தி அதை தடை செய்ய வேண்டும், முழுமையாக தடை செய்து லட்சக்கணக்கான குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும், இளைஞர்களை காப்பாற்றணும், குடும்பங்களை காப்பாற்றணும். அதாவது முதல்ல வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிறது நமக்கு ஒரு பாடம், இந்தியாவுக்கு ஒரு பாடம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம். சரியான பொருளாதாரத்தை திட்டமிடாமல் நடைமுறைப்படுத்தினா இது போன்ற ஒரு சூழல் வரும். அதிக அளவில் கடன் வாங்கினா இது போன்ற ஒரு சூழல் வரும். அங்கே மக்களுடைய புரட்சி தானாக வந்திருக்கிறது. நிச்சயமாக அங்கே இருக்கின்ற அரசாங்கம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட 15 காலம் ஆட்சி செய்து அங்கே போர்க்குற்றங்களில் ஈடுபட்டு அத்தனை பேரும் போர்க்குற்றவாளிகள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு குடும்பம் ஸ்ரீலங்காவை சுரண்டி கொள்ளையடித்து ஊழல் செய்து அவ்வளோ பணத்தையும் ஸ்ரீலங்கா விட்டு வெளியில் எடுத்து போய் அங்கே தேக்கி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அங்கே புரட்சி நடக்கணும், செய்தாக வேண்டும். அங்கே இருக்கின்ற போர்க்குற்றவாளிகளை ஸ்ரீலங்காவில் உள்ள பொதுமக்கள் அகற்ற வேண்டும், ஜனநாயக ரீதியிலே அங்கே நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். நன்றி, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.